ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை முதல் வியாழனில் உனக்கு வியப்பூட்டும் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வரும் என் செல்லமே. வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட. உன்னைப் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே. நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் சுமை வைத்து கொண்டு நிதர்சன வாழ்வை நீ இழந்துவிடக்கூடாது. எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது, இவற்றையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும் என் செல்லமே. அதற்கு உனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? தன்னம்பிக்கை. ஆம், அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம், முக்கியம் கூட. எப்பொழுதும் நிதானமாக செயல்படு. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படாதே, ஆத்திரப்படாதே. கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்துவிடும். முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கு, நிம்மதி தொலைவதற்கும் இந்த கோபம்தான் முக்கியமான காரணம். இதை நீ வாழ்க்கையில் பலமுறை உணர்ந்திருப்பாய். நீ துணிச்சலாக செயல்பட்டால்தான் வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க்கைனா புல்லு மேலே நடந்து பூ பறிக்கிறதுன்னு மட்டும் நினைத்து விடாதே. முள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போல அதனால் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக கடக்க வேண்டும். எனக்கு சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு நீ கேட்பது தெரிகிறது. நான் இருக்கிறேன், உன் கூடவே பாதுகாவலனாகத்தான் இருக்கிறேன். வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். முயற்சி செய், எதிலுமே நிச்சயம் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அது வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும், அது பரிசு என்றால் வெற்றி, பாடம் என்றால் தோல்வி. உன் சாயப்பா சொல்வது சரிதானே? ஆகவே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் என்று நான் உன்னை பலமுறை எச்சரிக்கை செய்கிறேன். யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே, ஏனென்றால் உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். யாரையும் நீ எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்காதே. உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும், ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படு. குடும்பம் என்று பிரகாசமாக இருக்கும். உன் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசு, பல பிரச்சனைகள் தீரும். தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிடு. அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையும் சமாதானமாக்கிவிடும். ஆகவே உனக்கு கூடிய விரைவில் இதோ நல்லது நடக்கப் போகிறது. கூடிய விரைவில் நீ பேரும் புகழோடும் வாழத்தான் போகிறாய். உன்னை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்பு அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு கஷ்டமான நேரத்தில் இதை நீ சொல்லிப்பார், உனக்கே ஒரு மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். வர வேண்டும் நீயே சாயி பாபா, வரம் வேண்டினோமே சாயி பாபா. தர வேண்டும் நீயே சாயப்பா, கரம் குவித்தோமே சாயப்பா. ஹரே ராமா ராமா சாயி ராமா, ஹரே ராமா ராமா சாயி ராமா என்று இதை நீ கேட்கும் பட்சத்தில், பாடும் பட்சத்தில் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமே. நான் சொன்ன வரிகள் உனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் தெளிவையும் கொடுக்கும் என் செல்லமே. ஆம், எந்த ஒரு விஷயத்திலையும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில். அந்த நம்பிக்கை எப்போ உனக்குள் வருகிறதோ அதுதான் முழுமையான பக்தியாகும் என் செல்லமே. நம்பிக்கையோடு வாழ்கிறதுதான் வாழ்க்கை. அதை இழந்துட்டோம்னா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே எப்போ நமக்கு யாரும் இல்லையோ அப்போ கடவுள் கூட இருக்கிறார்னு தானே அர்த்தம். அந்த கடவுளே உங்களை பார்த்துக்கிடுவார், அந்த கடவுளே உங்களை வழி நடத்துவார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களாகத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், தீர்மானிக்கணும். இவங்களும் நம்மளை மாதிரித்தான் ஒருத்தவங்களோ ஒருத்தவங்களோட சுயமாக முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு இதை சாயப்பா நம்மளுடன் சேர்ந்து ஒற்றுமையாகத்தான் இருக்க வழிவகுத்து உள்ளார். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என் செல்லமே. அது நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தியை தரப்போகிறேன். இந்த சாயப்பா வாக்கு மீற மாட்டேன், பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. அப்படி இருந்தால் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும், நன்மையும் கிடைக்கும். உனக்கான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன்.
உனது வாழ்க்கையில் இருப்பவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு மாறலாம், உன் கூட இருப்பவர்கள். ஆனால் உன் சாயப்பா, உனக்கு எப்போதும் அப்படியே தான் இருப்பேன், உன் சாயப்பாவாகத்தான் இருப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று ஒருமுறை கூறினேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். உன் வேண்டுதலை நான் கேட்டேன். உயர்த்தப்படுவாய் என் செல்லமே, காத்திரு. நீ என் முன் நின்று கொண்டு என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் என் செல்வமே. நீ கஷ்டப்பட்டது போதும் கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன. நான் உன்னில் இருக்கும்போது இது நல்லதாகவே தான் நடக்கும். நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வரத்தான் வந்தாக வேண்டும். அதை நான் உண்டாக்குவேன். ஆம் செல்லமே, உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. நீ எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உன் குளம் தலைக்க வாழப்போகிறாய். அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் என் செல்லமே, விடுபடப் போகிறாய். உனக்காகவே உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய், புலம்புகிறாய்? அன்பு என்றும் அழியாது, குறையாது. மலர் போல் என்றும் மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன்னை நான் கண்காணித்து கொண்டேதான் இருப்பேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன். நம்பிக்கை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அதை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் திறமை உண்டு. அதை வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நீ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை புகழின் உச்சிக்கே செல்வீர். உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை வார், அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வா. பின் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வாய். நிச்சயம் அந்த திறமை ஏற்றாற் போல நிச்சய மாற்றங்கள் கிடைக்கும். ஒருபோதும் உன்கிட்ட உள்ள அந்த திறமையை குறைவாக மதிப்பிடாதே. என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே என் செல்லமே. மாறாக என்னால் முடியும் என்று யோசித்துப்பார். நீ நினைத்ததை விரைவில் நடக்கணும்னா உன்னை நீயே முடக்கி கிடப்போதோ முடங்கி கிடப்போதோ முடங்கி வைத்துக் கொள்ளாதே. அது உனக்கு நல்லதல்ல. உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். சீரடியிலிருந்து வந்த உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? நீ இயல்பா கடமைகளை செய், உன் திறமையை காட்டு, உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் என்று. என் சமாதையிலிருந்து அத்தனையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் என் செல்லமே. ஆம், உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன் உடல் நிலையை நல்ல மாற்றத்தில் கொண்டு பெறப்போகிறாய். உனது கடன் தொல்லைகள் தீர்க்கப் போகிறேன். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது. ஆம் செல்லமே, கோபுரத்தில் உள்ள கலசம் போல ஜொலிக்கப் போகிறாய். உனது பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய். உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மீன் போகவில்லை என் செல்லமே. அதற்கான பலனை முழுவதுமாக நீ அனுபவிக்கப் போகிறாய். இதோ உன் குழந்தைகளின் குணநலன்களை நல்வழியில் கொண்டு செல்லப் போகிறேன். நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவு பெறப்போகிறது. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயம் நன்மையாக மாறப்போகிறது. உன் கர்ம வினைகள் இன்றோடு அழிந்து விட்டன என் செல்லமே. உன் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய். அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். நீ நம்பியதற்காக பெறப்போகும் பலன் இது. நீ பொறுமையாக இருந்ததற்கான உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் உன் இஷ்டப்படியே நடக்கும். என்னை நீ சரணடைந்ததன் பலனை உணரும் நேரம் வந்துவிட்டது. கண்கலங்காமல் ஆனந்தமாக இரு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது. ஆம் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.